நம்ம சத்யாவின் குலுகுலு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 31 திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை ஈரோட்டில் நடத்தியிருக்கிறார். ஈரோடு, நாமக்கல், கரூர் ஆகிய 3 மக்களவை தொகுதி வேட்பாளர்கள், திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக இந்த பிரச்சார கூட்டத்தை இன்று அவர் பேசியிருக்கிறார். இதில் ஈரோடு திமுகவின் வேட்பாளரான பிரகாஷ், இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் பிரகாஷ், நாமக்கல்லில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாதேஸ்வரன், கரூர் மக்களவை தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, இந்த 3 பேருக்கும் வாக்கு சேகரிக்கும் விதமாக இன்று ஸ்டாலின் நடத்திய பொதுக்கூட்டத்தில் அவர் செந்தில் பாலாஜி என்ற பெயரை உச்சரித்ததும் அந்த அரங்கத்தில் ஏற்பட்ட அதிர்வுகளை நீங்களே இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அதாவது, முதலிலே ஒவ்வொரு நிர்வாகிகளாக பெயர் சொல்லி அவர்களை என்று அழைப்பார்கள் அல்லவா, அந்த வகையில் ஒவ்வொரு நிர்வாகியாக பெயர் சொல்லி கொண்டு வர ஈரோடு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான முத்துசாமி, அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது, கரூர் திமுக மாவட்ட செயலாளரான இப்போது சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பற்றி ஸ்டாலின் குறிப்பிட்டார். அதாவது, இங்கே வர முடியவில்லை என்றாலும், இங்கே இல்லை என்றாலும், தனது பணியால் நமது உள்ளங்களில் நிறைந்திருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களே என்று ஸ்டாலின் அவர் பெயரை உச்சரித்த போது அந்த பொதுக்கூட்டமே ஒரு அதிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு கரவோசைகள், பேரிரைச்சல் ஒலிகள் எழுந்தன. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் அந்த வழக்கு காரணமாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகப் போகிறது. 2023 ஜூலை மாதம் அவர் கைது செய்யப்பட்டார். இன்று ஏப்ரல் வந்துவிட்டது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 8 மாதங்களாக சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜியை பற்றியும் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார் ஸ்டாலின். அதாவது, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து அவரது தேர்தல் பணிகளை முடக்க பாஜக முயற்சிக்கிறது. அதே போல இங்கே திமுகவின் கொங்கு மண்டல செயல் வீரரான செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை சதி செய்து கைது செய்து கொங்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் திமுகவின் தேர்தல் பணிகளை முடக்குவதற்கு பாஜக சதி செய்திருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவரால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் இங்கே மிகுந்த வேகமாக செயல்புரிகிறார்கள் என்று ஒரு கருத்தை இன்றைய பிரச்சார கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதுக்கு பின்னாடி, இது வெறும் பேச்சல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் மீண்டும் திமுக தான் போட்டியிட வேண்டும் என்றும், அதை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும், குறிப்பாக இப்போதைய சிட்டிங் எம்பி ஜோதிமணி அவர்களுக்கு ஒதுக்கக்கூடாது என்றும் திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அதே நேரம் ஜோதிமணி டெல்லியிலே தனது செல்வாக்கை பயன்படுத்தி ராகுல் காந்தி அவர்களிடம் தனக்கு இருக்கும் செல்வாக்கு மூலமாக மீண்டும் கரூரிலே வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை பெற்றார். இது நாம் ஏற்கனவே விவாதித்தது தான். இந்த நிலையில் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வருத்தமடைந்தார். ஏற்கனவே, அதாவது வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே கரூரிலே செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள், அதாவது அவரோட ஸ்டைலில் தேர்தல் பணிகளை தொடங்கியிருந்தார்கள். சில பல பகுதிகளுக்கு பரிசுப் பொருட்கள் கூட விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் ஜோதிமணி வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி டீம் அந்த பணிகளை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில்தான் திமுக தலைமையிடமிருந்து சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு சில தகவல்கள் அனுப்பப்பட்டன. அதாவது, கூட்டணி தர்மப்படி இப்போது நாம் கரூரிலே காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறோம். அங்கே நிற்பது வேட்பாளர் ஜோதிமணி அல்ல, வேட்பாளர் நமது தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். எனவே பழைய வருத்தங்கள் எல்லாம் வேண்டாம், அதை விட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு 2024 அடுத்த ஆட்சி இந்தியா கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் ஒரு தொகுதியையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் செந்தில் பாலாஜி அவருடைய அந்த ஆதரவாளர்களை வழக்கம் போல பணியாற்றுவதற்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக தலைமையிடமிருந்து ஒரு மெசேஜ் சிறைக்கு
அனுப்பப்படுகிறது. இதற்கிடையே தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் ஜோதிமணியும் சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு ஒரு சில மெசேஜ்களை அனுப்பி வைக்கிறார். அதாவது 2019 தேர்தலில் நான் வெற்றி பெறுவதற்கு செந்தில் பாலாஜி தான் முழு முதல் காரணம். அந்த நன்றியும் அந்த உணர்வும் எனக்கு இன்னமும் இருக்கிறது. இடையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது எதுவுமே தனிப்பட்ட பிரச்சனைகள் அல்ல, இதுக்கு காங்கிரஸ் திமுக எம்பி அமைச்சர் என்ற அந்த ஸ்தானங்களுக்கு இடையிலான ஒரு இஷ்யூக்களை தவிர செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்குமான எந்த பிரச்சனையும் அல்ல என்று ஒரு வருத்தம் தெரிவித்து ஜோதிமணி தரப்பில் செந்தில் பாலாஜிக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதையடுத்து செந்தில் பாலாஜியிடமிருந்து அவரது ஆதரவாளர்களுக்கு இந்த முறை நான் வெளியே இருந்தால் எப்படி நீங்கள் வேலை செய்வீர்களோ அதைவிட 2 மடங்கு தேர்தல் பணியாற்றி கரூர் வேட்பாளர் ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். இங்கு மட்டுமல்ல, கோவையிலே அங்கேயும் தேர்தல் பணியாற்றி அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும். இங்கே ஜோதிமணியை வெற்றி பெற வைக்க வேண்டும். கரூரிலே கோவையிலே அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்ற 2 டாஸ்க்குகளை செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடி தனது ஆதரவாளர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் கடந்த 1 வாரமாகவே வேலைகள் மிகவும் செந்தில் பாலாஜி இருந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல நடந்து வருவதாக கரூரிலே சொல்கிறார்கள். இதற்கிடையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷையும் கரூர் தொகுதிக்கு பொறுப்பாளராக நியமித்து ஸ்டாலின் அந்த வெளியில் இருந்து அந்த பணிகளை ஒருங்கிணைப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த பின்னணியில்தான் ஸ்டாலின் இன்று ஈரோடு மேடையில் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவரால் உருவாக்கப்பட்ட செயல் வீரர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு பாராட்டை செந்தில் பாலாஜிக்கு அளித்திருக்கிறார். செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணன் இந்நேரம் வெளியே இருந்திருந்தார் என்றால் இந்த கூட்டத்தை கரூரில் ஏற்பாடு செய்திருப்பார். ஈரோட்டிலே இப்போது அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே இந்த கூட்டம் நடந்திருக்கிறது என்றாலும் அவர் வெளியே இருந்திருந்தார் என்றால் இந்த கூட்டம் நிச்சயமாக கரூரிலே நடந்திருக்கும். அவர் அதாவது ஃபிசிக்கலாக வெளியே இல்லையே தவிர மற்றபடி அவரது வழக்கமான அவருடைய மெக்கானிசப்படி, செந்தில் பாலாஜியுடைய தேர்தல் மெக்கானிசப்படி எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்று மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியின் அவருடைய தேர்தல் பணியை பாராட்டியதால் வெளியே இருக்கக்கூடிய அவரது ஆதரவாளர்கள் மேலும் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது இதையும் ஸ்டாலின் ஒரு டாக்டிக்ஸாகத்தான் செய்திருக்கிறார் என்கிறார்கள். ஏனென்றால் செந்தில் பாலாஜி திருப்தி அடைந்தாலும் அவரது ஆதரவாளர்கள் வெளியே இருப்பவர்கள் அவரிடமிருந்து மெசேஜ் வந்தால்தான் பழையபடி செயல்படுவார்கள். அந்த வகையில் அவர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் ஸ்டாலின் இந்த வார்த்தைகளை இன்று ஈரோட்டிலே பேசியிருக்கிறார் என்கிறார்கள். அதனால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து 2 டாஸ்க்குகளை இப்போது கொடுத்திருக்கிறார். ஒன்று ஜோதிமணி வெல்ல வேண்டும், இன்னொன்று அண்ணாமலை தோற்கடிக்கப்பட வேண்டும் என்ற 2 டாஸ்க்குகள் தான் அவை. அந்த டாஸ்க்குகளுக்கு ஸ்டாலினுடைய இன்றைய உரை பூஸ்டாக இருக்கிறது என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி இன்று மார்ச் 31 தென்சென்னை தொகுதியிலே பாஜக வேட்பாளர் டாக்டர் தமிழிசை அவர்களுக்காக பிரச்சாரம் செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார். அதாவது பாமக பாஜக கூட்டணி தேர்தல் கூட்டணி தான், இது கொள்கை கூட்டணி அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸுக்கும் திமுகவும் இருக்கிறது கொள்கை கூட்டணியா, கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் இருப்பது கொள்கை கூட்டணியா, ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இருப்பது கொள்கை கூட்டணியா, அவையெல்லாம் கொள்கை கூட்டணி இல்லை இல்லை, அதுபோல தான் எங்களுடைய கூட்டணியும் கொள்கை கூட்டணி அல்ல, இது ஒரு தேர்தல் கூட்டணி தான் என்று டாக்டர் தமிழிசை கொஞ்சம் தர்ம சங்கடப்படக்கூடிய சூழல் இருந்தாலும் இதை பாஜகவுடைய முக்கியமான வேட்பாளரை வைத்து கொண்டு இந்த கருத்தை அன்புமணி வெளியிட்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, ஓரிரு நாட்களுக்கு முன்பு தர்மபுரியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியை கடுமையாக அட்டாக் செய்தார். சமூக நீதி பற்றி, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்துகிற, நான் மதிக்கிற மூத்த தலைவரான டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய
கொள்கைகளிலே ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளாத பாஜகவோடு எப்படி கூட்டணி வைத்தார், அவர் மனதில்லாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார் என்பது அங்கிருக்கிற பாமகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தெரியும், பாமகவில் இருக்கிற தொண்டர்களுக்கும் தெரியும். இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை என்று ஒரு இக்கை வைத்தார் ஸ்டாலின். அதாவது ஏற்கனவே அந்த நடந்த விஷயங்கள் தான், கூட்டணி விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இடையிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. அதனால் மனதில்லாமல் டாக்டர் ராமதாஸ் பாஜக கூட்டணிக்கு சம்மதித்தார் என்பதை ஸ்டாலின் தர்மபுரி பிரச்சாரத்திலே வைத்தார். இதற்கு உடனடியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பதில் அறிக்கை கொடுத்தார். என்னவென்றால், வன்னியர்களுக்கான அந்த 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தாத ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதோடு அந்த டாபிக்குள்ளே ரொம்ப உள்ள போல டாக்டர் ராமதாஸ். இந்த நிலையில்தான் தர்மபுரியிலே ஸ்டாலினுடைய பேச்சு பாமக நிர்வாகிகளிடையிலேயே சலசலப்பை ஏற்படுத்தியது. அதாவது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கூட அதிமுகவோடு கூட்டணி போவதுதான் நன்றாக இருக்கும் என்ற ஒரு விருப்பத்தில் இருந்தார்கள். ஆனால் திடீரென டாக்டர் அன்புமணியோட அந்த முயற்சியில் முன்னெடுப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த நிலையில் முக்கியமான நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கே விரும்பவில்லை, தவிர்த்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் ஸ்டாலினுடைய பேச்சு குறிப்பாக தர்மபுரியில் பாமக இரண்டாம் கட்ட நிர்வாகிகளை ஏதேனும் சலசலப்பில் ஆழ்த்திவிடப் போகிறதோ என்பதற்காக ஸ்டாலினுக்கு பதில் சொல்லும் வகையில் தனது நிர்வாகிகளுக்கும் ஒரு உருப்படியான பதிலை இன்று டாக்டர் அன்புமணி சொல்லியிருக்கிறார். அதாவது இது தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி அல்ல, எந்த கூட்டணியில் இருந்தாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் கடலூர் வேட்பாளரான திரைப்பட இயக்குனர் தங்கர்பச்சான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது அளித்த பேட்டியிலே பாமக பாஜக கூட்டணி என்பது 19 ஏப்ரல் முடிந்துவிடும் என்று சொல்லியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். இப்போது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கொள்கை கூட்டணி அல்ல, தேர்தல் கூட்டணி தான் என்று சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் ஸ்டாலினுக்கு பதில் சொல்வதை விட தனது கட்சி நிர்வாகிகளுக்கு ஸ்டாலினுடைய பேச்சு மூலம் ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஒரு குண்டை போட்டுவிட்டு சென்று விட்டார். அதான் டாக்டர் ராமதாஸுக்கே மனசில்லாமல் தான் இந்த கூட்டணியில் இருக்கிறாரு, இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அந்த குண்டு ஏற்படுத்திய அதிர்வுகளை சரி செய்வதற்காகத்தான் டாக்டர் அன்புமணி இன்று இந்த பதிலை சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.